வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 6 மற்றும் 7 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்டே லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிடி வரும், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் இந்த 5 கொஸ்டின்ஸ் கேட்கும், அது ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 4வது கலைஞர் நூற்றாண்டு நினைவு மாரத்தான் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 4வது கலைஞர் நூற்றாண்டு நினைவு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இது பற்றி பார்க்கலாம். இது அண்ணா நினைவிடம், மெரினா கடற்கரை, இதில் எல்லாம் தொடங்கி தீவு திடல் மைதானத்தில் முடிவடைந்தது. இந்த மாரத்தானில் 73,206 பேர் பங்கேற்றாங்க. அப்போ பாருங்கள், நிறைய பேர் பங்கேற்றாங்க. இந்த மாரத்தான் போட்டி கின்னஸ் சாதனை படைத்திருக்கு. எதனால் அப்படின்னா, நிறைய பேர் பங்கேற்று நிறைய தூரம் ஓடப்பட்ட போட்டி அப்படின்ற மாதிரி இது கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, நான் முதல்வன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1 மார்ச் 2022. ஆ ஃப்ரெண்ட்ஸ், போன ஆண்டு மார்ச் 1 தான் நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய 1 ஆண்டு நிறைவு விழாவை இப்போ கொண்டாடியிருக்காங்க. இது சம்மந்தமான சில டீட்டெயில் பார்க்கலாம். இதில் யார் பயனாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான். நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 2,31,00,000 பேர் இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 18 வயதுலேருந்து 35 வயது இருக்குங்களான்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வந்து 33% இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நான் முதல்வன் திட்டம் இருக்குல்ல, இதோடைய நோக்கம் என்னென்னா ஆண்டுக்கு 10,00,000 பேருக்கு திறன் பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த முதல் ஆண்டிலேயே 13,00,000 பேருக்கு திறன் பயிற்சி வழங்கிட்டாங்க. இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இளங்கலை தொழிற்கல்வி அப்படிங்கிற புதிய பட்டப்படிப்பை தொடங்கியிருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா காலணி உற்பத்தி தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் ஆயத்த ஆடை உற்பத்தி, அதுக்கப்புறம் சரக்கு நகர்வு மேலாண்மை, இந்த மாதிரி 3 டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஓகேவா? அப்போ இது ஒரு டிகிரி, இதில் நீங்கள் இந்தந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் எடுத்து படிக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ இந்த நான் முதல்வன் திட்டம். இது பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக அரசு கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் தான் தொடங்கியிருந்தாங்க. இப்போ இது பாலிடெக்னிக், ஐடிஐ இங்கே எல்லாம் கூட விரிவுபடுத்தியிருக்காங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே 2 முக்கியமான திட்டங்களை தொடங்கியிருந்தாங்க. ஒன்று கல்லூரி கனவு அப்படிங்கிற திட்டம். இது என்ன அப்படின்னா, மாணவர்களை பள்ளி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கல்லூரிக்கு போவாங்கல்ல, அப்போ அவங்க கல்லூரியில் என்ன படிப்பு படிக்கணும் அப்படின்ற மாதிரி வழிகாட்டுறது. 2வது உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா, மாணவர்கிட்ட உயர்கல்வி படிக்கிறத ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த திட்டம். அதே மாதிரி நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு இணையதளமே இருக்குது. இதன் மூலமாக 25,00,000 மாணவர்கள் இது வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அடுத்தது, அம்ரித் பாரத் நிலையம் திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் எத்தனை ரயில் நிலையங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளன? இதற்கான ஆன்சர் 1,300. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,300 ரயில் நிலையங்களை அம்ரித் பாரத் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்க. இதற்காக முதல் கட்டமாக நம்ம இந்தியா முழுவதும் 508 ரயில் நிலையங்களை மறுசீரமைப்பு பண்ணுறதுக்காக பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருக்காரு. இதை இந்த 508 ரயில் நிலையங்களுக்காக எவ்வளோ ரூபா செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா 24,470 கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறாங்க. இதில் நம்ம தமிழகத்தில் 18 ரயில் நிலையங்களை மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்க. அப்படி மொத்தமாக பார்க்கும்போது 1,300 ரயில் நிலையங்களை மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்க. என்னென்ன மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் எல்லாமே செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறம் பயணிகளுக்கு இலவசமாகவே 5G சேவை, 5G இணைய சேவை வந்து வழங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணுறோம்ல, அதற்கு காத்திருக்கிற அறைகளுமே அமைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய எக்ஸ்ட்ராவாக பிளாட்ஃபார்ம் எல்லாமே அமைக்க போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் 5 மார்க் டெஸ்ட் வந்து வெறும் 100 ரூபாய்க்கு எழுதிக்கலாம். ஆஃப்லைனில் நேரடியாக அண்ணா நகர்லேயே வந்து எழுதணும் அப்படின்னா நீங்கள் 5 மார்க் டெஸ்ட் வந்து 400 ரூபாய்க்கு எழுதிக்கலாம். இதை தவிர எஸ்ஏ எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் தேவைப்படுது அப்படின்னா அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, NCPCR அமைப்பு குழந்தை பராமரிப்பு மையங்களை கண்காணிக்க ஏற்படுத்திய போர்ட்டல் எது? இதற்கான ஆன்சர் மாசி. போர்ட்டல் அப்படின்னா வெப்சைட் தான். ஓகேவா? இப்போ NCPCR அப்படிங்கிற அமைப்பு
குழந்தைய பராமரிக்கிற மையங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக மாசி அப்படிங்கிற ஒரு போர்ட்டலாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாசி இதோடைய விரிவாக்கம் பார்த்துக்கோங்க, மானிட்டரிங் ஆப் ஃபார் சீம்லெஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது தான். இது குழந்தை பராமரிப்பு இல்லங்களை கண்காணிப்பதற்கானது. இதில் என்சிபிசிஆர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட் அப்படிங்கிறது தான். தமிழில் தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிறது. இது 2007 ஆண்டு நம்ம இந்தியாவில் தொடங்கியிருந்தாங்க. ஆனால் இது எந்த சட்டத்துக்கு கீழே தொடங்கினாங்க அப்படின்னா, 2005 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம் அப்படிங்கிற சட்டத்துக்கு கீழே தான் தொடங்கியிருந்தாங்க. இதோடைய தலைவர் யார் அப்படின்னா, பிரியங்க் கனுங்கோ அப்படிங்கிறவர். இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. அடுத்தது, ஆசியாவின் மிக பழமையான கால்பந்து போட்டி எது? இதற்கான ஆன்சர், துராந்த் கோப்பை. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, துரான் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து கால்பந்து விளையாட்டு கூட தொடர்புடையது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 132வது துரான் கோப்பை போட்டி வந்து நடைபெற போகுது. எங்கே நடைபெற போகுது அப்படின்னா, அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் இந்த இரண்டு மாநிலங்கள்லையுமே நடைபெற போகுது. இதில் வந்து 24 அணிகள் பங்கேற்கிறாங்க. பொதுவாகவே நம்ம இந்தியாவில் இருக்க அணிகள் தான் பங்கேற்கும். அதாவது இந்தியாவில் இருக்கிற பல்வேறு அணிகள் இதில் வந்து பல்வேறு டீம்களாக இணைந்து அதில் வந்து பங்கேற்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா வங்காளதேசம் மற்றும் நேபாளம் இதோடைய இராணுவ அணிகளும் பங்கேற்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது மொத்தமாக 24 அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க. இந்த துரான் கப் பார்த்திங்க அப்படின்னா 1888 ஆண்டுலேருந்தே நம்ம விளையாடிட்டுருக்கோம். அப்படி பார்க்கும்போது 135 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த போட்டியை வந்து நம்ம நடத்துகிறோம். இது ஆசியாலேயே மிக பழமையானது, அதே மாதிரி உலகத்துடைய 3வது மிக பழமையானது. அடுத்தது, உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர், அதிதி சுவாமி கோபிச்சந்த். ஆஃபன்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி இது இப்போ ஜெர்மனியில் நடைபெற்றது. இதில் அதிகமான பதக்கங்கள் வந்து இந்தியா தான் முதலிடத்தில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 தங்கம், அதுக்கப்புறம் 1 வெண்கலம் வந்து ஜெயிச்சிருக்கோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம பல காலமாக இந்த போட்டியில் கலந்துக்கிறோம், ஆனால் இது வரைக்கும் இந்தியா தங்க பதக்கமே வென்றது கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3 தங்கம் வென்றிருக்கோம். எதெல்லாம் அது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிதி சுவாமி நம்ம பார்த்துருந்தோம் தானே, அவங்க பார்த்தீங்கன்னா மகளிர் தனிநபர் காம்பவுண்ட் பிரிவில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்தியாவுக்கான முதல் தனிநபர் தங்கம் வென்றவங்க இவங்க தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வெறும் 17 வயது தான் ஆகுது. அதனால் மிக குறைந்த வயதில் உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றவங்க யார் அப்படின்னா இவங்க தான். இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவிலேயே ரொம்ப குறைந்த வயதில் உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றவங்க இவங்க தான். அடுத்தது, ஓஜாஸ் பிரவீன் டியோட்டேல் அப்படிங்கிறவர், அவர் நம்ம இந்திய வீரர், அவருமே தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. ஆடவர் காம்பவுண்ட் தனிநபர் பிரிவில் இவர் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. இப்போ பாருங்கள், இந்தியாவுக்கான முதல் ஆடவர் தனிநபர் தங்கம் வென்றவர் யார் அப்படின்னா அது இவர் தான். இந்த கொஸ்டினை இப்படி கூட கேட்கலாம், இந்தியாவுக்கான உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கான முதல் தங்கம் வென்ற வீரர் யார் அப்படின்னு கேட்பாங்க. வீரர் அப்படின்னா அது ஆண்களை தான் சொல்லுவாங்க. அப்போது வீரர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஓஜாஸ் பிரவீன் டியோடேல் அப்படிங்கிறவர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மகளிர் அணிகள் பிரிவு, அந்த பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ரீசெண்டாக தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. யாரெல்லாம் அது அப்படின்னா, ஜோதி சுரேகா, அதிதி சுவாமி, அதுக்கப்புறம் பர்னித் கவுர், இவங்க 3 பேர் இணைந்து தான் நம்ம இந்தியாவுக்காக காம்பவுண்ட் மகளிர் அணிகள் பிரிவில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்த புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். புக்குடைய பேர் மசினக்குடியில் உள்ள பறவைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது அனன்யா அப்படிங்கிற 11 வயது சிறுமி தான் எழுதியிருக்காங்க. இவங்க உதகையை சேர்ந்தவங்க. இப்போ மசினக்குடி அப்படிங்கிறது நீலகிரியில் இருக்கிற ஒரு கிராமம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த புத்தகத்தில் 100 பறவைகளுடைய புகைப்படங்கள் அப்புறம் அதோடைய விவரங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ குடியரசுத் தலைவர் வந்து ரீசெண்டாக அங்கே போயிருந்தாங்க. அப்போது நம்முடைய குடியரசுத் தலைவர்கிட்ட இந்த புத்தகத்தை அவங்க கொடுத்துருந்தாங்க. அடுத்தது, தேசிய கைத்தறி தினம் இன்றைக்கி அப்படின்னா ஆகஸ்ட் 7 தேதி 2015 ஆண்டிலிருந்தே இந்த தினத்தை நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். எதற்காக இந்த தினத்தை ஆகஸ்ட் 7 தேதி கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் சுதேசி இயக்கம் இருக்குல்ல, அது வந்து தொடங்கப்பட்டது நம்ம இன்றைக்கு தான். அதாவது 1905 ஆகஸ்ட் 7 தேதி இந்த இயக்கத்தை நம்ம தொடங்கியிருந்தோம். இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, நிலையான நாகரிகத்திற்கான கைத்தறிகள் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் ஹேண்ட்லூம்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் ஃபேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய ஈட்டி எறிதல் தினம் இன்றைக்குன்னா ஆகஸ்ட் 7 தேதி. எதனால் ஆகஸ்ட் 7 தேதியை தேசிய ஈட்டி எறிதல் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 7 தேதி 2021 ஆண்டு
ஜப்பானுடைய தலைநகரான டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அப்போது ஈட்டி எறிதலில் நம்ம இந்தியாவுக்கான முதல் தங்கத்தை ஒருத்தர் வென்று கொடுத்துருந்தார். யார் அவர் அப்படின்னா நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவர் தான். அவர் அன்னைக்கு தங்கப்பதக்கம் வென்றார்ல, அந்த தினத்தை தான் நம்ம தேசிய ஈட்டி எறிதல் தினமாக கொண்டாடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதல் நினைவு தினம் இன்றைக்கி அப்படின்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி. என்றைக்கு இந்த தாக்குதல் நடைபெற்றது அப்படின்னா 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலையில் 8:15 இது இந்த தாக்குதல் நடைபெற்றது. லிட்டில் பாய் அப்படிங்கிற அணுகுண்டை அமெரிக்கா வந்து ஜப்பானுடைய ஹிரோஷிமா மேலே வீசிச்சு. இதனால் 1.40 லட்சம் மக்கள், அதாவது 140,000 மக்கள் வந்து இறந்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யுகே யுகின் பாரத் அப்படிங்கிற ஒரு நேஷனல் மியூசியம் வந்து நம்ம இந்தியாவில் அமைக்க போகிறாங்க. இது உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டெல்லியில் தான் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய 5000 ஆண்டுகள் பழமையான வரலாற்றை இந்த மியூசியத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1.17 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைக்க போகிறாங்க. 950 அறைகள் கொண்டு 3 தளங்களாக இதை அமைக்க போகிறாங்க. ஓகே, அடுத்தது ரிவிஷன் பார்க்கலாம். 4வது கலைஞர் நூற்றாண்டு நினைவு மாரத்தான் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது நான் முதல்வன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1 மார்ச் 2022. அடுத்தது அம்ரித் பாரத் நிலையம் திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் எத்தனை ரயில் நிலையங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளன? இதற்கான ஆன்சர் 1300. அடுத்தது என்சிபிசிஆர் அமைப்பு குழந்தை பராமரிப்பு மையங்களை கண்காணிக்க ஏற்படுத்திய போர்ட்டல் எது? இதற்கான ஆன்சர் மாசி. அடுத்தது ஆசியாவின் மிக பழமையான கால்பந்து போட்டி எது? இதற்கான ஆன்சர் துராந்த் கோப்பை. அடுத்தது உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அதிதி சுவாமி கோபிச்சந்த். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் top 100 கண்டஃபர்ஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் போன ஆண்டு நவம்பர் மாதத்துலேருந்து இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பாருங்கள். பிளேலிஸ்ட்லேயே top 100 கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து எல்லாமே தெளிவாக இருக்கும். ஒரு மாதத்துடைய வீடியோ வந்து ஒரு மணி நேரம் இருக்கும். ஓகே, அப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.